தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் முகக்கவசம் பரிசோதனை உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொற்று பரவலை கட்டுப்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் வேகம் எடுத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தினசரி பாதிப்பு 6000 கடந்து பதிவாகியுள்ளது. ஒரே நாளில் தொற்று பரவலுக்கு 11 பேர் உயிரிழந்தனர். திடீரென வேகமெடுத்த கொரோனா பரவல் மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டிலும் கடந்த சில தினங்களாக கொரோனா எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நேற்று பாதிப்பு எண்ணிக்கை 300 கடந்துள்ளது. இந்நிலையில் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் போதுமானது என நோய் தொற்று சிறப்பு மருத்துவர் ராம்கோபால் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய வகை வைரஸ் பரவலைக் கண்டு மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும், தொற்றின் தீவிரத்தை கட்டுப்படுத்த தடுப்பூசியை போட்டுக் கொள்வது அவசியமான ஒன்று எனவும் அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் வேக்சின் போடலைனா உடனே போய் போடுங்க. அண்ட் ஆல்ரெடி 2 டோஸ் முடிச்சிட்டிங்கன்னா அந்த 3வது பூஸ்டர் டோஸ் போட்டானும் கவர்மெண்ட் சென்டரில் போகலாம், ப்ரைவேட் சென்டரில் போகலாம், எங்கே போகிறீங்களோ தடுப்பூசி போட்டு முடிங்க. ஏன்னா அந்த தடுப்பூசி போட்டிங்கன்னா இந்த கொரோனா பற்றி சீரியஸ் டிசீஸ், எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும், ஹாஸ்பிட்டல் போவோம், இதை பற்றி கவலையே பட வேணாம். இது யாருக்கு இன்னும் முக்கியம்னா, ஒன்று 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, யாருக்கு வேறு ஏதாவது நோய்கள் இருக்கோ, சுகரு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், இவங்களுக்கு இருக்கிற இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் சிவியர் டிசீஸ் உண்டாகும். 3வது, யாராவது வேக்சினேஷனே போடலை அவங்களுக்கு கட்டாயம் சிவியர் டிசீஸ் உண்டாகலாம். தடுப்பூசியோட பர்பஸ் சிவியர் டிசீஸை தடுக்கிறதுக்கு, இன்ஃபெக்ஷனை தடுக்காது. ஏன்னா இந்த கொரோனா மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போவுமே புது ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வரலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு நாள் ஜுரம், ஒரு நாள் மூக்கு சளி இருக்கும், தானாலே சரியாக போயிடும். வேக்சினேஷன் போடாதவங்களுக்கு சிவியர் டிசீஸ் உண்டாகலாம். அதேவேளையில் நீரிழிவு, இதய நோய், மூச்சு திணறல், உயர் இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய் உள்ளவர்கள் அறிகுறி தோன்றியதும் பரிசோதனை செய்து கொள்வது சிறந்தது என ராம்கோபால் கிருஷ்ணன் கூறுகிறார். இது தொற்றின் தீவிர தாக்கத்தை கட்டுப்படுத்துவதுடன் பரவலை மட்டுப்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இணை நோய் பாதிப்பில்லாதவர்கள் முகக்கவசம் அணிந்து பொது இடங்களில் இடைவெளியை பின்பற்றி தங்களை தற்காத்துக் கொள்வதால் பாதிப்பு பெரிதாக இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேட்டீங்கன்னா வயசானவங்க, வேற டிசீஸ் இருக்கிறவங்க, இம்யூன் சக்தி கம்மியானவங்க, இல்லை வேக்சின் போடாதவங்க, இவங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆன்டிவைரல் மெடிசன் கொடுப்போம், ஹை ரிஸ்க், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிற மாதிரி. இப்போ நீங்கள் வயசு கம்மியாக இருந்துச்சு, வேறு எந்த நோயும் இல்லைங்கன்னா, வைரஸ் வந்துச்சுன்னா அது கொரோனாவாக இருக்கலாம், ஃப்ளூவாக இருக்கலாம், சாதாரண வைரஸாக இருக்கலாம், எல்லாம் 2-3 நாளில் சரியாயிடும். இதேபோல் எக்ஸ்பிபி 1.16 என்ற புதிய வகை வைரஸ் பரவுவதை சுட்டிக்காட்டி பேசிய கொரோனா ஆராய்ச்சியாளரான பவித்ரா, தொற்று வேகமாக பரவினாலும் அதன் தாக்கம் குறிப்பிடும் அளவுக்கு இல்லை என்றும், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வேக்சின் ஆல்ரெடி போட்டிருந்தீங்க, வேற எந்த நோயும் இதுக்கு மீன் இல்லை, தெர் இஸ் சுகர் இல்லை, பிபி இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா கவலையே படாதீங்க. கொரோனா பற்றி மாஸ்க் கொண்டு போதும் க்ரௌடட் ஏரியாஸில். கொரோனா அதிவேகமாக பரவினாலும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு தற்போது அவசியம் இல்லை என மருத்துவர்கள் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு உரிய சிகிச்சை எடுத்தாலே போதுமானது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.